Hello students, good morning. Today's class about properties of potassium dichromate. You are all very well know about the formula of potassium dichromate K2Cr2O7. In this section, we are going to discussing about its properties like physical properties and chemical properties. So first, adinudaya physical properties pathi paakalam. So already nama class start panumbodhe sonna last class laye potassium dichromate or orange red in color la irukum sonnom adha first point an orange red crystalline solids a irukum idu endha kelvin la melt agum paatha 671 kelvin la melt agum okay it melts at 671 kelvin and idu paatha appadina adoda solubility paatha appadina cold water la moderately da soluble agum or sparingly soluble in cold water and much soluble in hot water சூடான தண்ணில நல்ல நிறைய டிசால்வ் ஆகும் பட் குளிர்ந்த தண்ணியில கம்மியா தான் டிசால்வ் ஆகும் ஓகே அடுத்து இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்ம சாதாரணமா ஹீட் பண்ணும்போது அது டீகம்போசிஷன் நடக்குது சோ டீகம்போசிஷன் அப்படின்னா சிதைவடையுது இப்படி சிதைவடைஞ்சது என்னத்தை தருது அப்படின்னா CR2O3 குரோமியம் 3 ஆக்சைடு ஆர் குரோமிக் ஆக்சைடு அண்ட் மாலிகுலர் ஆக்சிஜன் கேஸ தருது ஓகேவா சோ இங்க கிடைச்ச அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா சோடியம் குரோமேட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகேவா சோ ஏன்னா அதெல்லாம் பாய்சனஸ் நேச்சரா இருக்கும் அதனால சோடியம் குரோமேட் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இப்ப ஹீட் பண்ணும்போது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குன்னு சொன்னோமா அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்ம்னா தெரியும் K2Cr2O7 இதை நான் ஹீட் பண்றேன் அப்படி ஹீட் பண்ணும்போது எனக்கு என்னக்குன்னா பொட்டாசியம் குரோமேட் கிடைக்கி அதோட ஃபார்ம்னா K2CrO4 பொட்டாசியம் குரோமேட் இது போக குரோமிக் ஆக்சைடு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் CR2O3 குரோமிக் ஆக்சைடு ஆர் குரோமியம் 3 ஆக்சைடு CR2O3 அது போக மாலிகுலர் ஆக்சிஜன் O2 இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பொட்டாசியம் பார்ப்போம் இங்க 2 பொட்டாசியம் இங்க 2 பேலன்ஸ்டா தான் இருக்கு குரோமியம் பார்க்குறோம் இங்க 2 தான் இருக்கு பட் இங்க 2+1 3 இருக்கு இப்போ 2 3 இருந்தா நமக்கு பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா அதனால என்ன சொல்லியிருக்கோம் அந்த 3 இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்குவோம் இந்த 2-வை இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா இப்படி போட்டு பார்க்க பொட்டாசியம் 6 ஆயிருது சோ 6 ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் இங்கேயும் நம்ம 3 போடணும் போட்டா பொட்டாசியம் பேலன்ஸ்ட் ஆகுதுனா குரோமியம் பாருங்களேன் 3+ இங்க ஒரு 4 7 ஆயிருது பட் இங்க வந்து 6 தான் இருக்கு அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும் சோ இங்க 3க்கு பதிலா நான் வந்து 4 மோல்ஸ் போடுறேன் ரைட்டா 4 மோல்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்க வந்து 4 2 8 பொட்டாசியம் ஆயிருதா அதனால இங்கேயும் 4 8 பொட்டாசியம் பேலன்ஸ்டா இருக்கு குரோமியம் பார்த்தோம்னா இங்க 4 2 8 இருக்கு ஆல்ரெடி இங்க 4 இருக்கு ரிமைனிங் இங்க நம்ம 2 போட்டா அது பேலன்ஸ்ட் ஆயிருமா 2 2 4 சொல்லி சோ 4+4 8 குரோமியம் பேலன்ஸ்டா இருக்கு நவ ஆக்சிஜன் 7 4 28 ஆக்சிஜன் இந்த சைடு ரியாக்டன்ட் சைடு இருக்கு இங்க பார்ப்போம் 4 4 16 பிளஸ் ஒரு 2 3 6 பிளஸ் அங்க ஒரு 2 அப்ப என்ன வருது 16 22 24 தான் வருது ரிமைனிங் 4 ஆக்சிஜன் தேவை இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி பாருங்க 22 இருக்கு ரிமைனிங் 6 தேவை அப்ப நம்ம இங்க 3 ஓட்டுன்னு போட்டுருமா 3 ஓட்டு போட்டா அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிருது சோ இதுதான் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ்ல வருது இதோட கலர் என்ன இது எந்த ரேஞ்ச்ல வந்து மெல்ட் ஆகுது இதோட சால்விட்டி பவர் எப்படி இருக்கு இதை ஹீட் பண்ணும்போது அங்க என்ன சேஞ்சஸ் நடக்கு அந்த சேஞ்சஸ் உண்டான ரியாக்ஷன் என்ன ஓகேவா சோ இது நமக்கு ஒன் வேர்ட் क्वेश्चन இல்ல மேபி கேட்டா கேட்கலாம் அவ்வளவு தூரம் ஒன்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டில நமக்கு ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஒன்னு அதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஓகே இதோட ஆக்சிடைசிங் நேச்சர்ல ஒரு 7 ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அது போக இன்னொரு ரியாக்ஷன் என்ன இருக்கும்னா குரோமைல் குளோரைட் டெஸ்ட்னு சொல்லி ஒன்னு இருக்கும் இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் சோ நமக்கு இந்த வருஷம் 12th பப்ளிக்ல கூட இந்த கொஸ்டின் தான் இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க சோ இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆல்ரெடி குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இன்ஆர்கானிக் சால்ட் அனலைசிஸ்ல சோ ஒரு மெட்டல் கூட கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய குளோரைட் ரேடிக்கலை ஆசிட் ரேடிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லேப்ல பண்ணக்கூடிய ஒரு மேஜர் டெஸ்ட் தான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் சோ இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்ப குளோரைடு சால்ட் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது இப்ப இந்த குளோரைட் சால்ட்னு சொன்னோம்ல இது வந்து இந்த சால்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அயானிக் குளோரைட்ஸா இருக்கணும்
அயானிக் குளோரைட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் அப்ளிகபிள், மற்ற குளோரைட்ஸ்க்கு இது அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன், இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை அயானிக் குளோரைட்ஸ் ஒன்லி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குளோரைட்ஸ் ஆஃப் சில்வர், லெட், மெக்குரி அண்டு எஸ்பினா ஆன்டிமெனி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோவலன்ட் நேச்சர். ஓகே, இதோட குளோரைட்ஸ் எல்லாமே கோவலன்ட் கேரக்டரோட இருக்கும். அப்போ இதை எல்லாமே வந்து இந்த குளோரை குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணாது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, சரி. இப்போ இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு சால்ட்டை நம்மளுடைய வாட்ச் கிளாஸ்ல கொடுத்துருவாங்க. கொடுத்த சால்ட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்பேச்சுலாவோட யூசேஜ்னால டெஸ்ட் டியூப்ல போட்டு அதில் கொஞ்சம் போல பொட்டாசியம் டைக்ரோமேட் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணி அதோட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹோல்டர்ல மாட்டி போய் ஃப்ளேம்ல நல்லா ஹீட் பண்ணுவீங்க. இப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் வந்து இவால்வ் ஆகும். அப்படி இவால்வ் ஆகக்கூடிய அந்த கேசஸ் என்ன பண்ணுவீங்க, அனதர் ஒன் டெஸ்ட் டியூப்ல டைலூட் எண்ணெய் ஓகச் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கேஸை இந்த எண்ணெய் ஓகச்சுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் என்னவாகும் அப்படின்னா எல்லோ கலர் சொல்யூஷனாக மாறும். அந்த எல்லோ கலர் சொல்யூஷனாக மாறதுக்கு அங்கே என்ன ரீசன்னா அங்கே சோடியம் குரோமேட் ஃபார்ம் ஆகுது. சோடியம் குரோமேட்டோட ஃபார்ம்லாம் என்ஏ சிஆர் ஓ ஃபோர், இதுதான் சோடியம் குரோமேட். ஸோ கிடைச்ச அந்த எல்லோ கலர் சொல்யூஷனோட அகைன் நம்ம லெட் அசிட்டேட் சொல்யூஷனும் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனும் எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரிசிப்டேட்டோட கலர் எல்லோ கலர்ல இருக்கும், கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கும். அங்கே ஃபார்ம் ஆன அந்த ப்ரிசிப்டேட்டுக்கு என்ன நேம்னா லெட் குரோமேட், பிபி சிஆர் ஓ ஃபோர். ஸோ இதை தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல அங்கே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லெவன்த்ல நீங்க வெறுமனே டெஸ்ட் மட்டும் செஞ்சு பார்த்துருப்பீங்க, என்னென்ன தெரியாது. இங்கே அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டா ரீசனபிள் கொஸ்டினா நமக்கு இந்த யூனிட்ல வந்து வச்சிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் சால்ட் இன் டெஸ்ட் டியூப், ஆட் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டை, ஃபியூ கிறிஸ்டல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் 2-3 டிராப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஹீட் த மிக்சர் ஜென்ட்லி, ரெட்டிஷ் பிரவுன் கலர் கேசஸ் இவால்வ், இந்த எவால்வ்டு கேசஸ் பாசஸ் த்ரோ தி டைலூட் NaOH சொல்யூஷன், த சொல்யூஷன் டர்ன்ஸ் எல்லோ இன் கலர். அகைன் this solution add acetic acid and lead acetate solution, the solution will be changed into precipitate form, that is lead chromate yellow color precipitate. இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ரைட்டா, ஈக்குவேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க எழுதுறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஈக்குவேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்க பொட்டாசியம் டைக்ரோமேட் குள்ள ஃபார்ம்லாம் எல்லாருக்கும் தெரியும், K2Cr2O7. ஏதாவது ஒரு குளோரைடு சால்ட் தேவை, அதாவது அயானிக் குளோரைடு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு சிம்பிளாக தெரிஞ்ச அந்த குளோரைட் சால்ட் என்ன அப்படின்னா சோடியம் குளோரைட், அதனால நான் NaCl எடுத்துக்கிட்டேன். ரைட்டா, எடுத்துட்டு அது கூட என்ன ஆட் பண்ணோம், கான்சன்ட்ரேட்டட் H2SO4, அதையும் நாங்கள் போட்டேன். பாரு, நம்ம கொடுத்த சால்ட் சோடியம் குளோரைடு எடுத்தாச்சு, பொட்டாசியம் டைக்ரோமேட் எழுதியாச்சு, சல்ஃபியூரிக் ஆசிட்டையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதை நல்லா நான் ஹீட் பண்ணுறேன். ரைட்டா, அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து வேப்பர்ஸ் பாஸ் ஆகுதுன்னு சொன்னால் ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் என்ன கேஸ்னா குரோமைல் குளோரைடு கேஸ். அதோட ஃபார்முலா CrO2Cl2, இதுதான் குரோமைல் குளோரைடு கேஸ், குரோமைல் குளோரைடு கேஸ். சோ இந்த கேஸ் நமக்கு ஒன் வரல, அதோட ஃபார்முலா கூட கேட்கலாம். ஓகேவா, இது போக வேற என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆசிட்ல சல்ஃபேட் இருக்கனால இந்த சோடியமும் இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியமும் சேர்ந்து அதனுடைய பைசல்ஃபேட்டா எலிமினேட் ஆகும். இப்ப சோடியம் பைசல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் பைசல்ஃபேட் எலிமினேட் ஆகுது, அது போக வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியில போகுது. இப்போ பைசல்ஃபேட் அப்படின்னாலே அதோட ஃபார்ம்னா HSO4, அதோட வேலன்சி -1. இப்போ சோடியம் பைசல்ஃபேட் அப்படின்னா சோடியத்துக்கு +1, கிராஸ் இதில் வரும்போது 1-1 நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ NaHSO4 சோடியம் பைசல்ஃபேட். இதே மாதிரி பொட்டாசியத்துடைய வேலன்சியும் +1 தான், கிராஸ் இதில் வரும்போது 1-1 தான். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. KHSO4 இது பொட்டாசியம் பைசல்ஃபேட். இந்த ஃபார்முலாஸ் நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல பேலன்ஸ் பண்ண போறேன். ரைட்டா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேலன்ஸ் பண்ண போறோம்னா குரோமியத்தை பேலன்ஸ் பண்ண போறோம். சரியா, ஸோ ப்ராடக்ட்ஸ் ரியாக்ஷன் சைடு ரெண்டு குரோமியம் இருக்கு, பட் ப்ராடக்ட் சைடு 1 தான் இருக்கு, அதனால குரோமியத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் முன்னாடி 2 போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமியம் பேலன்ஸ். ரைட்டா, அடுத்து நான் குளோரினை பேலன்ஸ் பண்ண போறேன். ரைட்டா, ப்ராடக்ட் சைடு 4 குளோரின் இருக்கு, பட் ரியாக்டன் சைடு ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் 4NaCl போடுறேன். ரெண்டாவது நான் பேலன்ஸ் பண்ண ஆட்டம் குளோரின், குளோரினும் பேலன்ஸ்ட் ஆயிட்டு. இப்போ நான் வந்து சோடியத்துக்கு வரப்போறேன். ஓகேவா, ஸோ சோடியம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து 4NaCl இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம ப்ராடக்ட் சைடு வந்து 4NaHSO4 அப்படின்னு சொல்லி போடணும்.
சரியா சோடியம் பேலன்ஸ்ட் ஐட்டு சோ தேர்ட் நான் பேலன்ஸ் பண்ண ஆட்டம் சோடியம் நெக்ஸ்ட் நான் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்டம் வந்து பொட்டாசியம் சோ ரியாக்டன்ட் சைடு வந்து ரெண்டு பொட்டாசியம் இருக்கு பட் ப்ராடக்ட் சைடு வந்து ஒன் தான் இருக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக டூ KHSO4 போட்டதேன் அப்ப எனக்கு பொட்டாசியமும் பேலன்ஸ்ட் ஆயிட்டு சோ எக்ஸ் அதுக்கப்புறம் சல்ஃபேட் குரூப் ஹோலா பேலன்ஸ் பண்ணிடுமா பாருங்க இதுல ஒரு ஃபோர் இதுல ஒரு டூ சோடியம் பைசல்பேட்ல ஃபோர் சல்ஃபேட் பொட்டாசியம் பைசல்பேட்ல டூ சல்ஃபேட் டோட்டலா சிக்ஸ் சல்ஃபேட் குரூப் இருக்கிறதுனால இந்த H2SO4னால நான் சிக்ஸ்ன்னு போட்டதேன் எனக்கு சல்ஃபேட் குரூப்பும் ஹோலா பேலன்ஸ் ஆயிட்டு இப்ப எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரிமைனிங் ஆட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆயிட்டு இப்ப ஹைட்ரஜன் நம்ம பேலன்ஸ் பண்ண போது ஈஸியா ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிரும் ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து சிக்ஸ் ஹைட்ரஜன் இருக்கு இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பைசல்பேட்ல நாலு ஹைட்ரஜன் பொட்டாசியம் பைசல்பேட்ல ரெண்டு ஹைட்ரஜன் டோட்டலா சிக்ஸ் ஆயிட்டா ரிமைனிங் சிக்ஸ் இருந்தா போதும் அதனால த்ரீ H2O நீங்க நான் போட்டிருந்தேன் கம்ப்ளீட்டா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிட்டு சோ இதுதான் இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணும் கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் தான் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும் சோ இதுதான் நெக்ஸ்ட் கிடைச்ச அந்த குரோமைல் குளோரைட நான் டைலூட் NaOH-ல பாஸ் பண்றேன் லைட்டா அப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா சோடியம் குரோமேட் எல்லோ கலர் சொல்யூஷன் கிடைக்கு பாருங்க குரோமைல் குளோரைட் கேஸ் எடுத்தாச்சு CrO2Cl2 பிளஸ் NaOH கியூஸ் சோடியம் குரோமேட் Na2CrO4LH பிளஸ் இது போக NaCl வந்து வெளியில போகுது அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸ் இங்க இருந்து எலிமினேட் ஆயிடு இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோடியத்தை பேலன்ஸ் பண்ணிடுவோமா சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குளோரினை பேலன்ஸ் பண்ணுவோம் இந்த ரியாக்ஷன்ல பாருங்க ரியாக்டன் சைடு ரெண்டு குளோரின் இருக்கு பட் ப்ராடக்ட் சைடு ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு அதனால டூ NaCl ரைட்டா சோ நெக்ஸ்ட் நம்ம சோடியத்தை பேலன்ஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட் சைடு டூ பிளஸ் டூ ஃபோர் சோடியம் இங்க ஒன் தான் இருக்கு அதனால ஃபோர் NaOH ஓகேவா அடுத்து ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிடுவோம் இங்க ஒரு டூ இங்க ஒரு ஃபோர் பிளஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் டூ வந்து சிக்ஸ் ஆக்சிஜன் இருக்கு அதுல வந்து ஃபோர் இங்க வந்துட்டு ரிமைனிங் டூ தான் தேவை அதனால நம்ம இங்க என்ன பண்ணலாம் டூ H2O போட்டுடலாம் இப்ப எல்லாமே ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிட்டு ஸோ இதுதான் ஸோ இது சோடியம் குரோமேட் இதோட கலர் வந்து எல்லோ இன் கலர் சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும் COLOUR ஓகேவா சோடியம் குரோமேட் கிடைச்ச அந்த சோடியம் குரோமேட் கூட என்ன பண்றோம் எக்ஸஸ் அசிட்டிக் ஆசிட்டும் லெட் அசிட்டேட் சொல்யூஷனும் ஆட் பண்ணும்போது அங்க எல்லோ கலர் பிரிசிபிடேட் கிடைக்க அந்த பிரிசிபிடேட் வந்து லெட் குரோமேட்னு சொல்லியிருக்கோம் அந்த ஃபார்முலாஸ் நம்ம எழுதுறோம் சோடியம் குரோமேட் Na2CrO4 லெட் அசிட்டேட் CH3COO-BB பிபியோட வேலன்சி டூ அப்படின்றதால கிராஸ் இதுல வரும்போது பிபி CH3COO ட்வைஸ் இதுதான் லெட் அசிட்டேட் அசிட்டிக் ஆசிட்டை நான் ஆரோ மார்க்குக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது லெட் குரோமேட் PbCrO4 பிரசிப்டேட்டா கிடைக்கும் இந்த கீழ் நோக்கி அம்புக்குறினாலே பிரசிப்டேட் தான் என்ன கலர் பிரசிப்டேட் அப்படின்னா எல்லோ கலர் பிரசிப்டேட் தான் அது போக சோடியம் அசிட்டேட் வந்து வெளியில போகுது இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் ஒரு குரோமேட் CrO4 இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு ஒரு லெட் இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு அது பேலன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்ல சோடியம் பாக்குறோம் இங்க ரெண்டு சோடியம் இருக்கு பட் இங்க ஒண்ணுதான் எழுதியிருக்கேன் அதனால ரெண்டு அசிட்டேட் குரூப் இங்க ரெண்டு தான் இருக்கு ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா பேலன்ஸ்ட் ஆயிரு சோ வெரி வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் சரி சிம்பிள் ரியாக்ஷன் பட் மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதனால என்ன சொன்னோமோ அதை நம்ம ப்ரொசீஜர்ல நம்ம செய்யற மாதிரியே எழுதி நம்ம ரியாக்ஷன்ஸை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகே தேங்க்யூ